தமிழக கள்ளசாராய சாவுக்கு ரங்கசாமி பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். நாராயணசுவாமி ஆவேசம். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் கள்ளச்சாராயம் இல்லை என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மரக்காணத்தில் கள்ளச்சாராய சில்லறை விற்பனை செய்தோர் புதுச்சேரியைச் சேர்ந்த இருவரிடம் வாங்கியதாக வாக்குமூலம் தரப்பட்டு இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளச்சாராயத்தை புதுச்சேரியிலிருந்து கடத்தி சென்று தமிழகத்தில் விநியோகித்து உயிர் பலியான முழு பொறுப்பை புதுவை அரசு ஏற்க வேண்டும். கலால் துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமியும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் அதிகாரிகளும் பொறுப்பேற்க வேண்டும். தமிழகத்தில் காவல்துறை கலால் துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கள்ளச்சாராய பேர்வழிகளுக்கு புதுவை அரசு உடந்தையாக உள்ளது. காவல்துறை லஞ்சம் வாங்கிக் கொண்டு கள்ளச்சாராய விற்பனை அனுமதியை அரசு வேடிக்கை பார்க்கிறது. கலால் துறை அதிகாரிகள் மாதந்தோறும் பணம் வசூல் செய்து ரங்கசாமிக்கு நேரடியாக பணம் தருவதை பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். தற்போது தமிழகத்தில் நடந்த உயிரிழப்புக்கு புதுச்சேரி அரசுதான் பொறுப்பு. கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் தமிழகத்தில் ராஜினாமா செய்ய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோரிக்கை வைத்துள்ளார். புதுவையில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு நடக்கிறது. அதே கோரிக்கையை புதுச்சேரியிலும் முன்வைத்து முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயம் ராஜினாமா செய்ய வலியுறுத்துவார. இதற்கு அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும். ரங்கசாமியின் ஆணவம்தான் தமிழக உயிர்பலிக்கு முக்கிய காரணம். என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தமிழகத்துக்கு அனுப்பி உயிர்பலி ஏற்பட்டுள்ளது. ஆட்சியாளர்களால் புதுவைக்கு அவமானம் ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி எந்த கடவுளை வேண்டினாலும் பாவ மன்னிப்பு கிடையாது. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாததற்கு முக்கிய காரணம் ஊழல்தான். இதற்கு சிபிஐ விசாரணை வைக்க தயாரா? மக்கள் கொதித்து போயுள்ளனர். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் சில அரசியல் தலைவர்களும் இதில் கூட்டில் உள்ளதால் வாயை திறக்க மாட்டார்கள். தமிழக உயிரிழப்புக்கு புதுவை முதலமைச்சர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். கள்ளச்சாராய விவகாரத்தில் இரும்பு கரம் கொண்டு துணைநிலை ஆளுநர் ஒடுக்க மாட்டாரா? பிளாஸ்டிக் கரம் கொண்டு அடக்குவாரா? புதுச்சேரிக்கு முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமசிவாயம் மற்றும் கலால்துறை அதிகாரிகளால் மிகப்பெரிய அவமானம். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட தயாரா? முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி கேள்வி. விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராயத்தை மொத்த விநியோகம் செய்ததாக இந்த தகவலை சில்லறை வியாபாரம் செய்த மரக்காணம் பகுதியில் வியாபாரம் செய்த அந்த வியாபாரிகள் நாங்கள் இந்த இருவரிடமிருந்து தான் இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கினோம் என்று வாக்குமூலம் கொடுத்த அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது விசாரணை நடந்து வருகிறது. இந்த கள்ளச்சாராயத்தை புதுச்சேரியிலிருந்து கடத்தி சென்று தமிழகத்தில் விநியோகம் செய்து உயிர்பலியாக்கியிருப்பது, இந்த முழு பொறுப்பையும் புதுச்சேரி மாநில அரசு ஏற்க வேண்டும். இந்த துறை முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அவர் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். காவல்துறையினுடைய பொறுப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இருக்கிறார். இவர்கள் இருவரும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள், கலால்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதற்கு காரணம் இந்த கள்ளச்சாராய பேர்வழிகளுக்கு புதுச்சேரி மாநில அரசு உடந்தையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, காவல்துறை லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த கள்ளச்சாராய விற்பனையை அனுமதிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு இந்த அரசு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கலால்துறை அதிகாரிகள் மாத மாதம் பணம் வசூல் செய்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு நேரடியாக கலால்துறை அதிகாரிகள் பணம் கொடுக்கிறார்கள். இதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டினேன். குறிப்பாக ஒரு ரெஸ்டோபார் ஆரம்பிக்கிறவர்கள் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தால், காலையில் மனு கொடுத்தால் மாலையில் அவர்களுக்கு அனுமதி கிடைக்கும். அதில் 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சருக்கு நேரடியாக கொடுக்கப்படுகிறது. மீதியுள்ள தொகையை அதிகாரிகள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டை கூறினேன். இதுவரை இந்த அரசிலிருந்து எந்தவித பதிலும் அதற்கு வரவில்லை.
இந்த தமிழ்நாட்டில் மரக்கானம் பகுதியில் உள்ள எக்கியா குப்பத்தில் மற்றும் செங்கல்பட்டு பகுதியில் உள்ள செய்யூரில் 22 பேருக்கு மேல் உயிரிழந்ததற்கு இந்த புதுச்சேரி மாநில அரசுதான் பொறுப்பு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களை பொறுத்தவரையில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் அவருடைய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. அதே கோரிக்கையை புதுச்சேரி மாநிலத்தில் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற திரு ரங்கசாமி அவர்களும் காவல்துறை அமைச்சராக இருக்கின்ற நமச்சிவாயம் அவர்களும் ராஜினாமா செய்ய சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்துவாரா என்பது கேள்வி. தமிழ்நாட்டில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறுகிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாட்டு தலைவர் புதுச்சேரி மாநிலத்தில் அதே கோரிக்கையை வைப்பாரா? இதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் பொதுமக்கள் எங்கள் வீட்டு பகுதிகளில் சாராய கடைகளை கொண்டு வர வேண்டாம், அது மட்டுமல்லாமல் பார்கள் வர வேண்டாம், அதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நான் அரசு வருமானத்திற்காக இன்னும் 100 பார்களுக்கு மேல் கொடுப்பேன் என்று ஆணவமாக முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகிறார். ரங்கசாமியினுடைய ஆணவம் அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு, லஞ்சம், இவைகள் இந்த தமிழ்நாட்டில் இந்த உயிர் பலிகளுக்கு முக்கிய காரணம். நாம் எல்லாம் புதுச்சேரி மாநில மக்களும் வெட்கி தலைகுனிய வேண்டும்.